வணக்கம். இன்னைக்கு ஆவாரம்பூவில் எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு, வெயிட் லாஸ்க்கு, அல்சருக்கு நல்லது. நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். மலச்சிக்கலுக்கு நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். ஆவாரம்பூவை தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பை நல்லா கழுவி குக்கரில் வேக வைக்கணும். பருப்பு வேக வைக்கிறப்போ பருப்பு கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 இல்லை 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. பருப்பு நல்லா வெந்தோடனே அதை ஒரு கடாய்க்கு மாத்திக்கோங்க. வேக வச்ச பருப்போட நம்ம அலசி வச்சிருக்கிற ஆவாரம்பூவையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆவாரம்பு பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்தோடனே நம்ம தாளித்து வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆவாரம்பூ சாம்பார் தயாராகிடுச்சு. நன்றி, வணக்கம்.